கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை கூட உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு விஷயம், நம்ம யாவரும் எழுந்து நின்று நம்ம தேவனை நம்ம ஆராதித்து நம்ம துதித்து அவரை நம்ம அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி நல்ல சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் மறந்து ஒரு விஷய தேவன் மாத்திரம் நோக்கி நம்ம பார்ப்போம். அதுவரையும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இடம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே சிக்க வந்து நிற்கிறோம். இந்த வீட்டில் தன்மையாலே இடம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். ஆலயம் செல்வதே ஆலயம் செல்வது அது மகிழ்ச்சி தந்திடுவதே. ஆலயம் செல்வதே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதிக்கிட வந்தோம், தூயவர் இயேசுவை கைகள் அசைத்து ஆராதிக்க வந்தோம். துதிக்கிட வந்தோம், பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. அருகுமத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அருகுமத்தின் அருகுமத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதிக்கிட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சொல்லும் ஆராதிக்க வந்தோம், உமை தொழுதிட வந்தோம். யெகோவா தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ துதிக்கிட வந்தோம், நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்மை செலுத்துவமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்மை செலுத்துவமே. எக்காதிக்கையே கரங்களிலே உற்சாகமாய் விளங்கியோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனே துதிக்கிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிக்கிட வந்தோம், தூயவரே சுவை துதிகர மகிமை. பாதகரான் இருப்பியாயிடுவே, பூரண ஆசி பாதகரான்
மாத்திரங்கள் தொழுது கொள்கிறோம். ஓரிமா கத்துரவாசியே தூதி கணமகிமயுமே மூலமானதோடு சொல்லு தூதி கணமகிமயுமே தூதி கணமகிமயுமே. அவர் ஒருவரே பார்க்கிறராக இருக்கிறார். எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவர். ஓ சம்பூர்ண இந்த நாளிலே உங்களுடைய வாழ்விலே சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் நினைத்து நம்மை நடத்துகிற தேவன் அவர் மாத்திரமே. எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் தேவனுடைய கரம் நம்ம மேலே இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம மேலே இருந்து போ
Thank you.
விடுதிகளை மத்தியில வாசம் செய்கிற தேவன் நடுவில் இருக்கிறார். இருந்து ஆராதித்தாலும் அங்கே அவர் வாசப்படுகிற தேவனாகவே இருக்கிறார். அவருடைய பிரசனம் அவருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வாசம் செய்கிற தேவன் நடுவில் இருப்பதற்காக நன்றி. தேவிக பிரசன மகிமைகளை சூழ்ந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்கிருந்து நாங்கள் ஆராதித்தாலும் ஆண்டவரே அந்த நடுவிலே நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலிருந்து ஆராதிக்கும் போது ஆண்டவரே நிச்சயமாக அங்கேயும் நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற வார்த்தை மூலியமாக எங்கள் மத்தியில் இடைப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஸ்திரப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் இழுத்து நிற்க ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாங்களோ ஆண்டவரே உடைய வார்த்தையில நிலைநிற்க தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக வார்த்தை கொண்டு வர ஆண்டவரே போதகருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய கிருபை தயவு ஆண்டவரே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவரை மறைத்து தேவ ஆவியானவர் இன்னைக்கு வெளிப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மதிப்புமுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்க மத்தியில் இடப்படுவார் என்று சொல்லி நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்குற இந்த செய்தி உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும் சந்ததிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் நல்லவர், மெய்யாகவே தேவனை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் இந்த கேட்குற வார்த்தைகள் தியானிக்கும்படியாக, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக ஒப்புக் கொடுப்போமாக. ஜெப செய்வோம். நல்ல பிதாவின் அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களை நேசிக்கிறபடினாலே, ஆண்டவரே உங்களுடைய அன்பு எங்களை ஆத்தி தேற்றுகிறதுனாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ பேசு, எங்களுடைய இடைப்படும் பரிசுத்த ஆவியான எங்களை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பலத்தினால பராக்கிரமத்தினால உம்முடைய ஆவியான ஆகும் என்று சொன்ன சேனையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமத்தை மையப்படுத்தும் ஆசுவதியும் இயேசுவின் நாமத்தினாலே என்று செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பியானது உண்மையுள்ள மனிதன், ஃபேத்ஃபுல் மேன் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். அது போக முன்பாக இந்த தலைப்பின்பாக நான் ஒரு கேள்வி மட்டும் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். இதை வைத்த பிறகு நாம் தொடர்ந்து கர்த்தர் வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். 1 தீமோத்தேயு 3:4 ஐந்தாம் வசனத்தையும் நான் கேட்போமாக. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கமுள்ளவனாக கீழ்படிய பண்ணுகிறனாய் இருக்க வேண்டும். வசனம் 5, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் என்ற அந்த கேள்வியோடு நான் உங்களுக்கு இந்த செய்தி ஆரம்பிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் என்ற இந்த பகுதியை வாசிக்கிறோம். சங்கீதம் 12:1 சொல்லுகிறது,
கர்த்தர் உண்மையை உண்மையுள்ளவர்கள் நாக்களிலே குறைந்து விட்டார்னு சங்கீதக்காரர் சொல்கிறான். சங்கீத 12:1 சொல்லுகிறது, இந்த கடைசி நாக்களிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்து போய்விட்டார்கள், சத்தியத்தை பேசுகிற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆனால் அப்படினாலும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக பேசுகிறார் என்று 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலே, நம்ம உள்ளங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, திருச்சபையிலே ஆவியானவர் வெளிப்படையாக பேசுகிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அன்மை தேவன் பிள்ளையே, இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவர் தேடுகிற மனுஷன் உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். மேன் பி ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ள மனுஷன் தேவன் தேடுகிறார். ஒரு இன்றைக்கு இந்த காரியத்திலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களையும் என்னையும் சபையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்ம உண்மையான மக்களை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன சொன்னேன், உண்மை உள்ள மனிதன், ஃபெய்த்ஃபுல் மேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். குடும்பத்தை உருவாக்கினது தேவன். நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். தேவன் குடும்பத்தை நேசிக்கிறார். அவர் தான் குடும்பத்தை ஸ்தாபித்தார். அவர் தான் குடும்பத்திலே எல்லாவற்றையும் இணைப்பு கொண்டு வந்தார், ஐக்கியத்தை கொண்டு வந்தார், அன்பை கொண்டு வந்தார், உறவை கொண்டு வந்தார். ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துக்கு தலைவராயிருந்து, சபைக்கு தலைவராயிருந்து, பிள்ளைகளுக்கு தேவன் தேவனாயிருந்து, தகப்பனாயிருந்து தேவன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் குடும்பங்கள் செதறி போய் கிடக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் நல்ல நிழல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பார்க்குறோம். அவையும் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:6 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று சொல்கிறாரு. நீதிமொழி 20:1-20:6 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்போம் யாருன்னு சொல்கிறாரு. இந்த கடைசி நாட்களிலே உண்மையான மனுஷன் எங்கே இருக்கிறான், எப்படி கண்டுபிடிக்கிறது என்று வேண்டி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகிறது. அது மட்டுமில்லை, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, சோதனையை சகித்து நான் நடக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்க சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13 எப்படி சொல்லுகிறது, 10:13 நீ வாசித்து பாருங்க, மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்களுக்கு திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுவதற்கும் அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்கணும் சொல்லுகிறது. உண்மை உள்ள மனுஷன், பக்தி உள்ள மனுஷனை எல்லா சோதனையும் மேற்கொள்ள முடியும். அது கர்த்தர் பலத்தையும் கிருபை தேவன் கட்டளையிடுகிறார் சொல்லுகிறது. ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர், உண்மையுள்ள மனுஷனுக்கு தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீ உண்மையா இருந்தால் அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார், உண்மையை செயல்படுவார். நீங்க ஆண்டுக்கு உண்மையை பக்தி உண்ணா இருந்தால் அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடல் ஆண்டு சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம ஆசீர்வதிக்க தேவன் நம்ம கொண்டிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 இப்படி சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்று இருக்கும்படிக்கு காக்கப்படுதான் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன், கர்த்தருக்காக உண்மையா நிற்கிற மனுஷன்,
இந்த வசனம் அவனுக்கு பொருந்தும். உண்மை உள்ள தேவன் சொல்றாரு, சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும்போது குற்றமற்று இருக்கும்படி காக்கப்படுவதாக நபியும் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை கர்த்தருடைய உண்மைத்துவத்துக்கு அழைத்தவர் உண்மையாகவே அவர் செய்து முடிப்பார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அப்படி அவர் செய்து முடிப்பார். நாம் 1 தெசலோனிக்கேயர் 5:24 நாங்கள் வாசிக்கிறோம். அருமை தேவன் பிள்ளைங்க, இந்த நாளிலே ஒண்ணுமுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்று இந்த கடைசி நாட்களிலே ஒரு தன் சொந்த குடும்பத்தை அறியாத நடத்த அறியாத இருந்தால் என்னென்ன சூழ்நிலைக்கு போக வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழி 31:10 சொல்லுகிறது, குணசாலி இஸ்ரே கண்டுபிடிப்பு யார் என்று சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, மல்கியா 2:14-15 சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படி கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், கணவன் மனைவி அப்பா அம்மா மாமனார் மாமியார் குடும்பத்தை யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னு தேவன் பிள்ளைகள் இந்த நாளில் குடும்பத்தை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். இன்றைக்கி நான் 3 காரியத்தை பேச இருக்கிறேன். இந்த 3 காரியத்தில் நாம் எதெல்லாம் உண்மையாக இருக்கிறோமோ, எதெல்லாம் உண்மைத்துவத்தில் வச்சுருக்கிறோமோ, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமோ, எதெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறோமோ, அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஐஸ்வர்ண சம்பூர்ணாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்று பார்க்குற இன்றைக்கு மலேசியாவில், இன்று இந்த மலேசியாவில் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு குடும்பங்கள் இந்த மார்ச் மாசிலிருந்து இன்று நவம்பர் வரைக்கும் 1500 கேஸ் அப்படி என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் இன்றைக்கு சுமார் 70%-75% இன்றைக்கு இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணப்பட்டு உடைக்கப்பட்டு கிடக்கிறத பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த நாளில் ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது? குடும்பங்களில் பாதிப்பு, அது மட்டும் இல்லைங்க, இந்த 75% குடும்பங்களில் நிலை குலைந்து போய் கிடக்கிறது. எப்படி என்றால் சண்டை, விவாகரத்து, தற்கொலை, பொருளாதார தாழ்வு நிலைமை, வேலை இழப்பு, பிரிவினை, 1500 விதமான கேஸ், மனைவி கணவன் விட்டு போன பிரிந்து போனது, புருஷன் மனைவி விட்டு போனது, அடித்து கனவு மனைக்குள்ள சண்டை. காரணம் இதுக்கெல்லாம் ஒரே காரணம், வேலை இல்லாத நிலைமை, பொருளாதார கஷ்டம், பொருளாதார நிலைமை, கடன் பேங்கில் கடன் கட்ட முடியல, பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு குடும்பம். அநேக குடும்பத்தை தற்கொலை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க, அரசாங்கம் என்ன செய்யணும் தெரியாமல் முழிக்கிறாங்க, தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசு தேவன் பிள்ளைகளே, தேவன் நம் குடும்பத்தை நேசிக்கிறார், தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கினாலும் குடும்பத்தார்கள் ஒப்பு கொடுப்போம். அவரைய குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார், அவருக்கு அவரு குடும்பத்துக்கு மட்டும் தலைவர் மட்டும் இல்லை, அவர் சபைக்கும் தலைவராக இருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் ஆண்டவர் இருக்கிறபடினாலே நான் அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுப்பமாக. இன்னும் 3 காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 காரியத்தை கவனிப்போம். 1, Be faithful your family. முதல் காரியம், தன் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். 2 காரியம், Be faithful with your money. உங்களுடைய பணத்திலே நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். 3, Be faithful your fellowship, your church, your pastor. நீங்கள் 3 காரியம், உங்களுடைய திருச்சபைக்கு உண்மையாக இருக்கணும், சப காரியத்தில் உண்மையா இருக்கணும், ஊழியக்காரன் காரியத்தில் உண்மையா இருக்கணும், அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் காரியத்தை பார்ப்போம். முதலாவது காரியம், Be faithful your family. சொந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும். இந்த குடும்பம் என்றால் அதில் 3 காரியம் அடங்கி இருக்கிறது. 1, கணவன், மனைவி, பிள்ளைகள், பிறகு நம்முடைய தாய், நம்ம தகப்பனார், இவங்கெல்லாம் ஒரு குடும்பம் அங்கே என்னைக்கு படுறோம். அதுக்கு பேர் கூட்டு குடும்பம், அன்பின் குடும்பம்,
ஆண்டோடு சொல்றாரு, அவர் குடும்பத்தை நேசிக்கிறவர். என்ன குடும்பத்தை உருவாக்குற கர்த்தர் தான், குடும்பத்தை கட்டி எழுப்புறது கர்த்தர் தான், குடும்பத்தை நேசிக்கிற கர்த்தர் தான். ஆனால் குடும்பம் என்பது அதில் உண்மை நிறைந்திருக்கணும், பாசம் நிறைந்திருக்கணும், உறவு இருக்கணும், அன்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அதான் தேவனுடைய குடும்பம். ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் இன்னைக்கு கிறிஸ்து குடும்பங்கள்லாம் சிதறிப்போய் கிடக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, கனவு மனை உறவில் பிரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆவியான சபைகளுக்கு மட்டுமல்ல, ஆவியான கர்த்தர் குடும்பத்தில் கர்த்தர் பேசுகிறார். குடும்பத்தை யோசித்து பாருங்க. தேவன் சொல்றாரு, வேதம் போட்டு ஒன்று யோவான்ல மூணாம் அதிகாரத்தில் கடைசி எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் தன் சொந்த சகோதரன் நேசிக்காவிட்டால் கர்த்தர் எப்படி நேசிக்க முடியும்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை பராமரிக்க விட்டால் கர்த்தர் எப்படி நேசிக்க முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் கர்த்தர் குடும்பத்தோடு இருக்க விரும்புகிறார். அவர் குடும்பத்தை நேசிக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ள குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். பி ஃபேத்ஃபுல் யுவர் ஃபேமிலி. குடும்பத்தை நேசிங்க, குடும்பத்தை பிள்ளைகளை நேசிங்க, பிள்ளைகிட்ட அன்பு காட்டுங்க, மனைவிட்ட அன்பத்தை காட்டுங்க, குடும்பத்தை நேசிங்க. ஆண்டவருக்கு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை அவரை திட்டமிட்டு செயல்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நாளை நீங்கள் இந்த குடும்ப காரியத்தில், குடும்ப ஐக்கியத்தில், குடும்ப ஜபத்தில் ஒரு நாள் நீங்கள் பின்வாங்கி விடப்படக்கூடாது. இதெல்லாம் ஊக்கமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு மனைவியானவள் இஸ் அ கம்ஃபர்ட், நமக்கு ஒரு இணையாளர், நமக்கு ஒரு துணையாளர் இருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது ஒன்னிலிருந்து மூன்று வாக்கியங்கள், உங்க தாய் தகப்பனை கனப்படுத்து, உன் மனைவியை கனப்படுத்து, உன் பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படியாக என்ன செய்ய, குடும்பத்தை நேசிக்கணும். குணசாலி ஸ்திரியாக இருக்கிற மனைவி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீதிமொழி 31:10 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். அது மட்டுமில்லை, சொல்லப்பட்டிருக்கு மல்கியாலே 2:14 சொல்லுகிறது, தேவன் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் இந்த காரியம் செய்கிறதை வாசிக்கிறோம். மல்கியா போட்டிருக்கு, மல்கியால வாசிக்கிறோம். இப்படியாக மல்கியா 2:2 இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதில் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். மல்கியா 3:2 14:15 ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கு உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியாய் இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாக அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூர்ணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவிக்கை குறித்து, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை இருக்கும்படி சொல்றதை வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் தன் மனைவியை குறித்தும், அவர் சந்ததி குறித்தும், அவரை பிள்ளையை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே எந்த விதமான நம்பிக்கை துரோகம் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன் குடும்பத்தை நடத்துகிறவன், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் நாம் ஜெபிக்கணும். ஆண்டு விட்டேன் பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக கணவன் தேவனை ஜெபிக்கணும், ஞானத்தை கேட்கணும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவ கிருபணம் கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. அருமை தேவன் பிள்ளைகள் இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 39:9 நீங்கள் இதை 9 வாசிப்பீங்க. யோசேப்பு போர்த்தியோட மனைவி அவனை பாவத்தில் விழ வேண்டும் என்று சொல்லி அவனை இச்சித்து அவனை தொடர்ந்து நெருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா யோசி சொல்றான், நான் நேசிக்கிற தேவன் முன்பாக இவ்வளோ பெரிய பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி அவளை விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். அவனை பிடித்து அவளை இழுக்கும் பொழுது தன்னுடைய சட்டையை விட்டு கலட்டி விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். அருமை தேவன் பிள்ளைகளே, குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், பாவத்துக்கு விலகி ஓடணும், இச்சைக்கு விலகி ஓடணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். குடும்பத்தில் எல்லாரும் உண்மையாக இருந்தால் தான் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா குடும்பம் என்பது தேவனுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தை என்ன நடத்த முடியாது, உங்களை நடத்த முடியாது. குடும்ப தலைவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்பத்தை நடத்துகிறது, என் குடும்பத்தை நடத்துகிறது ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
ஆனபடினாலே குடும்பம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். கனவு, மனைவி, பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய அன்புக்கு பிரியமானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கும்போது தான் தேவன் ஆஸ்வதிப்பார். ஏன்னா குடும்பத்தில் உடைய எல்லா தேவைகளையும், குடும்பத்துக்கு வேண்டிய நல்ல சுகம், குடும்பத்துக்கு வேண்டிய ஆரோக்கியம், குடும்பத்துக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 சொன்னது போல எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் மகிமையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது. அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை கடைசி காலம், இந்த கடைசி நாட்களில் அநேக குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் செதறி கிடக்கிறது. இப்படியாக பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் இணைக்க வேண்டும் என்று ஜெபமாக வேண்டிக் கொள்ளுவோம். கர்த்தர் கடைசி நாட்களில் நாம் இந்த இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக நம்முடைய குடும்பங்கள், நம்ம கனவு, மனைவி, பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் கர்த்தர் முன்பாக பரிசுத்தமாக உண்மையாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாம் பிள்ளைகள் மட்டுமல்ல காக்க வேண்டும். ஆதியாகமம் 18:19 வாக்கி சொல்லுது, பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை பிரமாணத்தில் தேவன் வார்த்தையில் தேவன் வழிகளில் பிள்ளைகள் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நடத்தும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 1 Samuel 2:12-13 வாக்கியத்தில் வாசிக்கிறோம், ஏலி பிள்ளைகள் தேவனை அறியாத இருக்கிறபடியினாலே தேவன் வருத்தப்பட்டார். ஏலி பிள்ளைகள், அவர் பேலியால் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறியாதபடியினால, அங்கு மென்மேல் பாவம் செய்தபடினாலே தேவன் ஏலியுடைய பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவர் கொண்டு போட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அடித்தார். அடிக்க வேண்டிய காரணம் என்ன? தேவன் கொல்ல வேண்டிய காரணம் என்ன? பிள்ளைகளை தேவன் கீழ்படியாதவர்களும், தேவனை மதியாதவர்களும், தேவன் வார்த்தைக்கு எதிர்த்து நின்றவர்களுமாய் இந்த பணியாலேயே கர்த்தர் அவர்களை ஒரு கொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தது பார்க்கிறோம். அருமை தேவன பிள்ளைகளை, சொல்லப்பட்டிருக்க கொலோசியர் 3:20 சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் பிள்ளைகளை, குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். ஆனால் இப்படி நாளில் முதல் காரியம், இன்றைக்கு நாம் தலைப்பு என்னவென்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. அதில் ஒரு கேள்வி கேட்டேன், தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாத இருந்தால், தன் சொந்த குடும்பத்தை விசாரித்து அறியாத ஒரு கணவன் இருப்பான் என்றால், மனைவி இருக்குமானால் அந்த குடும்பம் எவ்வளவு நிர்பந்தம் என்பதை நீங்கள் வாசிக்க வேண்டும். 1 Timothy 3:4-5 நீங்கள் வாசிப்பீங்க. அதனால நாம் தன் சொந்த குடும்பத்துக்கு உண்மை உள்ள நடத்தினால் அந்த மனுஷன் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 2வது காரியம், பி ஃபேத்ஃபுல் யுவர் மணி. 2வது காரியம், உன்னுடைய சொந்த பணத்து காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பண காரியத்தில் உண்மை இல்லாத மக்களை அதிகம் பார்க்க முடிகிறது. ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசாங்கத்தில் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், அல்லது சொந்த வியாபாரமாக இருக்கட்டும், அல்ல கடை ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், எது வேணாலும் சரி, நம்முடைய பணத்தில் நம்ம கணக்கு ஒப்புக்க வேண்டும். நம்முடைய பொருளாதார ரீதியிலே நாம் கணக்கு ஒப்புவித்து உண்மையை நடந்து கொண்டால் தேவன் அதை பார்த்து ஆஸ்வதிப்பார். மத்தையில் வாசிக்கிறோம், 23:13-20 வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் ஒண்ணுமே உள்ளவனே தேவனை ஆஸ்வதிப்பான சொல்றாரு. கொஞ்சத்தில் ஒண்ணுமே உள்ளவன் அவன் தேவன் அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். தேவன் கொடுக்கிற வியாபாரத்தில், தன் வியாபாரத்தில் உண்மை உள்ளவன் 3 தாளந்து வாங்கினவன், 5 தாளந்து வாங்கினவன், 2 தாளந்து வாங்கினவன், தேவிட வாங்கின ஒவ்வொரு தாளந்தையும் அவன் வியாபாரம் செய்த போது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அவனை கர்த்தர் அதிகாரியை வைப்பான் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் நாம் காரியத்து உண்மை இருக்கிறோமா? நம்முடைய தசம்பாகத்தில், நம்முடைய காணிக்கையில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம் தனிப்பட்ட பண விஷயத்தில் நான் உண்மை இருக்கிறோமா? அப்படி தவறி இருப்போம் என்றால் அதை திருத்திக் கொள்ளுவோம், சிந்தித்துக் கொள்ளுவோம், சிந்திப்போம், உணர்வோம், அதை நாம் திரும்பி செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பண காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். லூக்கா 16:1 லூக்கா 16:1 உக்கரான தூவன சொன்னால் நாம் கணக்கு ஒப்புகளை காணப்பட வேண்டும். அருமையானது என்ன பிள்ளைகளை, நாம் இந்த காரியம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பண விஷயத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், காரியத்தில் இதை சிந்தித்து நம்ம செயல்படுத்த வேண்டிய
ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கும் என்று வேணும் சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு தேவ பயம் வேண்டும். ஒன்று தீமித்தில் வாசிக்கிறோம், ஒன்று தீமித்தி 6 வாசிக்கும் போது இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தீமியத்தையோ 6 இதை படிக்கும்பொழுது நான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஒன்று தீமித்தியோ 7 நான் 10 வாசிக்கிறேன், இதை கவனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று தீமித்தி 7-10 போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவோம், இருக்க கடவோம். ஐஸ்வரவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிக்கேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சில அதை இச்சித்து விசுவாச விட்டு வழிவி அநேக வேதனைகளே தங்களை உருவே குத்தி கொண்டிருக்கான வேதனை சொல்லுகிறது. அருமதேவின் பிள்ளைகள் இந்த நாட்களில் வாசிக்கிறோம். யாக்கோபு 5 நீங்கள் 1-5 வாசிப்பீங்க. நீங்கள் நாம் போதும் என்ற மனதுடன் இருக்க வேண்டும். பொருளாசை காரணம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 13:11 சொல்லுகிறது, பொருளாசக்காரன் அநேக ஆசுவாத்தை இழந்து போன்னு சொல்லுகிறது. அருமதி என் பிள்ளைங்க, இந்த நாளிலே நீங்கள் பணம் மேல ஆசைப்படக்கூடாது. போதும் என்ன மனதும் இருக்கணும். கத்தர் கொடுத்தார், கத்தருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேணும். உங்களுடைய தசம்பாத காணிக்கையில் உங்க குடும்ப கணக்கில் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பண காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும்பொழுது கத்தர் ஆசைப்பார். அநியாயமான காரியத்தை பணம் சம்பாதிக்கக்கூடாது. அநியாயமான பொருள் மேலே நாம் சம்பாதிக்கவோ எடுத்துக்கொள்ளவோ கூடாது என்று நீதிமொழிகள் 18 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16 சொல்லுகிறது, அநியாயமான பொருள் மேல போகக்கூடாது. கத்திர பிள்ளைங்க, எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் நான் உண்மையாக இருந்தால் கத்திர நமக்கு ஆசீர்வதிப்பாண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம அது மட்டும் இல்லை, ஒன்றாவது பணம் சம்பாதிக்க காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஒன்று நான் சொன்ன முதலாம் காரியம், ரெண்டாவது காரியத்தில் பண காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அதில் பாயிண்ட் 7 பணத்தை சம்பாதிக்க காரியத்தில் உண்மையாக இருக்கணும். பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கூடாது, பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கொண்டனக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம் சம்பாதிக்க பணத்தில் நான் உண்மையாக இருக்கணும். பொருளாசக்காரன் இருக்கக்கூடாது, அநியாயம் சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்கிறது. ரெண்டாவது பி, மூணாவது காரியம் பி, பணத்தை செலவிப்பதில் கவனமாக இருக்கணும். பணத்தை செலவழிக்கிற காரியத்தில் நம்ம பணத்தை எதை செலவழித்தாலும், எந்த பணத்தை நம்ம சொந்த பணத்தை செலவழிச்சாலும் அது கணக்கு வைத்திருக்கணும். சரியான மேனேஜ் பண்ணணும், சரியான மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் பணத்தை நீங்கள் கையில் பிடிக்க முடியும், இல்லாவிட்டால் அது உங்களை விட்டு கடந்து போயிடும். எபிரேயர் 13:5 சொல்லுகிறது எப்படி, எபிரேயர் 13:5 எப்படி சொல்லுகிறது, இதை நீங்கள் வாசித்து பாருங்க. எபிரேயர் 13:5 வாசிக்கிறேன் இப்படி, ஹீப்ரூ 13:5 வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறால் வசனம் சொல்லுகிறது, எபிரேயரில் 13 வாசிக்க சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை என்று கத்த சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுடைய பணத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். பணம் சம்பாதிப்பில் உண்மையாக இருக்க வேண்டும் ஒன்றாவது. ரெண்டாவது காரியம், பணம் செலவழிக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அதனால் பண காரியத்தில் நம்ம கவனமாக உண்மைத்துவமாக இருக்க வேண்டிய சொல்லுகிறது. எபிரேயர் 15 வாசிக்கிறோம், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் நினைங்க, அதுக்கு அதிக ஆசைப்பட்டு போக வேண்டாம். பிலிப்பை 4:19 சொல்லுகிறது, உங்களோட குறைவெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவார். நீ உண்மையாக இருந்தால்
உங்களோட பணக்காரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால், நீ உண்மையாக உங்களை சம்பாதிக்க உண்மையாக இருந்தால், உங்கள் பணத்தை உண்மையாக நீங்கள் செலவழித்தால், தேவனுக்கு கனப்படுத்தி முதல் கொடுத்தா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைவெல்லாம் தேவன் நிறைவாக்குவார். அது மட்டும் இல்லை, 1 Timothy 6 சொல்லுகிறது, 6:6 சொல்லுகிறது, போதும் என்ன மனதுன்னு இருங்க, அதுக்கு மிஞ்சி போக வேண்டாம், உள்ளதை உள்ளதை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3:9-10 சொல்லுகிறது, நீ தேவனை கனப்படுத்து, கொலஞ்சியம் ஒன்று களஞ்சியம் எல்லாம் நிரம்பி வழியத்தக்க தேவன் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய தேவன் கொடுக்க பணத்தில் உண்மையாயிரு, உன்னை கர்த்தர் உன்னை களஞ்சியத்தை நிரப்புவார், ஒன்றின குறைவு இருக்காது, ஆண்டு உன்னை ஆசீர்வதி நிறைச்சி கொடுப்பார். நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஐசுவரியத்தை கற்றுக் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது காரியம், உங்கள் பணத்தில் உண்மையாக இருங்க. அதில் 1வது பாயிண்ட், உங்கள் பணம் சம்பாதிக்கிற காரியத்தில் உண்மையாக இருங்க. 2வது பி, உங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் செலவழிக்கிற காரியத்தில் உண்மையாக இருங்க. அப்படின்னு கர்த்தர் உங்களை உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பாராக. நான்கு 3வது காரியத்தில் போவோம். 3வது காரியம், உங்கள் திருச்சபைக்கு நீ உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு நான் பார்த்த அன்னைக்கு நான் தலைப்பு நீ எடுத்துக்கொண்ட தலைப்பு ஃபெய்த்ஃபுல் மேன், உண்மை உள்ள இருக்கணும் என்று சொன்னேன். அதில் முத காரியம், த மேன் ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ள இருக்கணும் என்றால் தன் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும். அதில் ஆங்கிலம் போட்டிருக்க ஆங்கிலத்தில், பி ஃபெய்த்ஃபுல் யுவர் ஃபேமிலி, தன் சொந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்குது. ரெண்டாவது காரியம், பி ஃபெய்த்ஃபுல் வித் யோர் மணி, உன்னோட பணத்தில் உண்மையாக இருக்கணும், உண்மையாக சம்பாதிக்கணும். ரெண்டாவது காரியம், உண்மையாக நீங்கள் செலவழிக்கணும். மூன்றாவது காரியம், பி ஃபெய்த்ஃபுல் யுவர் ஃபெலோஷிப், யுவர் சர்ச். மூணாவது காரியம், உங்கள் திருச்சபைக்கு நீ உண்மையாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல் யுவர் சர்ச். ஆனால் இன்றைக்கி அது மாறி போயிருச்சு, யாருமே சபைக்கு உண்மையாக இருப்பதில்லை. என்றைக்கு நாம் தேவனுக்கு உண்மையாக இல்லாமல் போகிறோமோ, அன்றைக்கி நம்முடைய போதகருக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உண்மையற்றவளாக இருப்போம் என்று சொல்லுகிறது. அந்த கத்திர பிள்ளைகளில் 3வது காரியம், உங்கள் திருச்சபைக்கு உண்மையாக இருக்கணும். திருச்சபை இருக்க வேண்டிய 3 காரியம் என்ன? 1, நீங்கள் சபையில் உண்மைத்துவம் இருக்கணும். எபிரேயர் சொல்லுகிறது 13:17 சொல்லுகிறது, உங்கள் நடத்துகிற உங்கள் போதகருக்கு உபதேசங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுக்கு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:42 42 வாசிக்கிறோம், நீங்கள் அப்பம் பிக்கிறதுல ஐக்கியத்தில் செபத்தில் நீங்கள் சபைக்கு உண்மையாக இருக்கணும் என்று சொல்லுகிறது. உண்மைத்துவம் என்பது பி ஃபேத்ஃபுல் யுவர் ஃபெலோஷிப், உங்கள் சபைக்கு திருச்சபைக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் சொல்லுகிறது, எபிரேயர் 10:24 24:25 மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏற்பட்டபடியே ஒருவர் ஒரு கவனித்து சபை கூடுவதில் சில விட்டுவிடுவது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் திருச்சபையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய 3 காரியம், நீங்கள் திருச்சபையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். 2வது காரியம், உங்கள் திருச்சபையில் நீங்கள் தசம்பாவம் காணிக்கையும் கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். 3வது காரியம், உங்கள் சபைக்கு நீங்கள் உன்னதமான விசுவாசியாக இருந்து செபத்திலே சபையை தாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிப்பீங்க அப்போஸ்தலர் 2:2, அப்போஸ்தலர் திருச்சபையிலே எல்லாரும் தங்களுக்கு எடுக்காதபடிக்கு எல்லாவற்றையும் சபைக்கு வந்து கொடுத்தாங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4 வாசிப்பீங்க, வீடுகளை விற்று அங்கே எல்லாவற்றையும் கொண்டு வந்து சபையை கொடுத்து இதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் திருச்சபையில் இருந்த ஒரே காரியம் உண்மைத்துவம், ஐக்கியம், ஒரு மனப்பாடு, செபத்தில் உறுதியாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க, ஐக்கியமாக இருந்தாங்க, அப்பம் பிடித்தாங்க, உபதேசத்தில் அப்போஸ்தலர் உபதேச ஒற்றுமையாக இருந்தாங்க. இப்படி இருந்ததுனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பாசிக்கிறோம். அப்படின் தேவன பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு உண்மையாக இருங்க, கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். கொடுப்பதில், செபிப்பதில், சபை ஐக்கியத்தில், சபை காரியத்தில் நீங்கள் பங்கிடும்போது
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேவிய ராகமம் லெவிட்டிகஸ் 27 வசனம் இப்போ சொல்லுகிறது, உங்கள் தசமம் காணிக்க தேவனு பரிசுத்தமானது என்று சொல்லுகிறது. நீ கொண்டு வந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மல்கியா 3:8-10 வாசிக்கிறோம், உங்க தசம காணிக்கெல்லாம் கொண்டு வரும்போது கர்த்தர் பல கனிகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுப்பில் உண்மையா இருப்பார். நாம் கொடுக்கிற பிள்ளைக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க நடத்துகிற ஊழியக்காரருக்கா ஜெபம் பண்ணுங்க, அவரை ஆசீர்வதிங்க, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை தேவன் பிள்ளைக்கு இந்த நாள்ல நாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா நாம் தேவன் நம்ம குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் ஆவிக்கு ரீதியில் சுகத்தில் பலத்தில் நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்க மனுஷன் ஆசீர்வதிக்கப்படவர். வேணும் சொல்லுங்க, சங்கீதம் 128:2 சொல்லுகிறது, 1:2 சொல்லுகிறது, கையின் பிரயாச தேவன் ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவன் சுத்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமை தேவன் பிள்ளைகளே, குடும்பத்தில் உண்மையாக இருங்க, மனைவி இடத்துல உண்மையாக இருங்க, பிள்ளை இடத்துல அன்பாக இருங்க, குடும்பத்தை நேசிங்க, குடும்பத்தை கட்டுங்க. ஏன்னா குடும்பத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது காரியம், பண விஷயத்தில் உண்மையாக இருங்க. பணத்தை சம்பாதிக்கிறது உண்மையாக இருக்கணும், பணத்தை செலவழிக்கிறது உண்மையாக இருக்கணும். கர்த்தரை முன்ன வைத்து காரியத்தை செயல்படுங்க. மூன்றாவது, உங்கள் திருச்சபைக்கு உண்மையாக இருங்க. உங்களுடைய தசமாகறதுல காணிக்கையில் சபை ஐக்கியத்தில் சபை கூடி வருதில் ஒற்றுமையை அன்பாக இருங்க. நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த மூன்று காரியத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, சிந்திங்க, யோசிங்க, செயல்படுத்துங்க. அப்படி தெய்வங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யுமா? இந்த நாளில் ஜெபிப்போம். அருமையான தேவன் பிள்ளைங்க, இந்த நாளில் இந்த மூன்று காரியத்தை யோசித்து சிந்தித்து இது கடைசி காலம். வேணும் சொல்லுகிறது 1 Timothy 4 இந்த வசனம் உங்களுக்கு படிக்கிறேன், இதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்க. 1 Timothy 4 ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியை சூடுகின்றவர்களாய் பொய்யருடைய மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளுக்கும் உபதேசங்களை செபி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போறேன் சொல்லுகிறது. என இது கடைசி காலம். எனக்கு அநேக இடத்துல உண்மை இல்லை, உண்மையற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பிள்ளைகளை, என்னால் நம்ம குடும்பத்துக்கு உண்மையாக இருப்போம், நம்ம சம்பாதிக்க பணங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு உண்மையாக இருப்போம், முன்னகர் நம்ம சபைக்கும் போதகருக்கும் ஆண்டவருக்கும் உண்மையாக இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. ஜெப செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் குடும்பத்தில் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கை செழிக்கட்டும், தலைக்கட்டும், ஆரோக்கியம் சுகம் பலம் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நேரே குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாய். அவங்க சம்பாதிக்கிற பொருளாதாரத்திலையும் தசம காணிக்க தெய்வம் ஆசீர்வதிக்கும்படியா வீட்டோட தேவையெல்லாம் நிறைவாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பன் தண்ணி குறையாதபடிக்கு கையில் பணம் குறையாதபடி தேவனா சுகத்தை பலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாய. ஆண்டவரே, சபைக்கு அவங்க உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்து 2 முன்பாக அவங்க சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் சபை குடும்பங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாய். நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் உண்மைத்துவம் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிப்பினாங்க நேரை பொறுப்படுத்தி வழி நடத்தி கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிழ்து ஆண்டவராங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் உங்கள் அன்பு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.